ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் இன்று நாம் விரிவாக பார்த்து பேச இருப்பது சென்னை ஆதம்பாக்கத்தில் மாட்டி பண்ணை வைத்து பால் மற்றும் சாணத்தின் மூலமாக இயற்கையான முறையில் 50க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வரக்கூடிய பிரீதா மணிகண்டன் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய இந்த மாட்டு பண்ணை எப்போ ஆரம்பிச்சிங்க? அந்த மாட்டு பண்ணை மூலமாக நீங்கள் தயாரித்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து உங்கள் மாட்டு பண்ணையில் எத்தனை வகையான மாடு, அதிலும் பாரம்பரிய மாடு வளர்த்தா சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு விரிவாக சொல்லுங்கள் மேடம். சார், 2017லேருந்து ஆரம்பித்தோம் சார். 2017 நாங்கள் இது ஒரு பண்ணையாக நினைக்கல. ஒரு வீட்டுக்கு ஒரு பசுன்னு ஒன்று, ஒரு மாடும் ஒரு கண்ணும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். அது வந்து அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போ நாட்டு மாடு பற்றி நிறைய பேசினாங்க. அதில் ஒரு ஏற்பட்ட விழிப்புணர்வு, நம்ம சும்மா போய் ப்ரொட்டஸ்டில் உட்காந்துட்டு இது மெரினாவில் உட்காந்துட்டு வந்ததோடு நிற்கக்கூடாது, ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மாடும் கண்ணும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அந்த மாடு கண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் மாடுனா என்னன்னே தெரியும். நம்ம சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால மாடை பற்றி தெரியாது. அப்போ நாட்டு மாடுகள் நிறைய இனம் இருக்குது, அந்த இனம்லாம் என்ன, அந்த மாடு பராமரிப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கற்றுக்குறோம். அப்போது கற்றுக்கிறதுக்காக நிறைய இடங்களுக்கு போகும்போது தான் இந்த நாட்டு மாடு பற்றியும், அதை ஏன் அழிஞ்சிட்டு வருது, அதை நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதில் இருக்கிற பலன்கள் என்ன, அதெல்லாம் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அதை தெரிஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு முயற்சியாக எடுத்து இப்போ கடந்த 6 வருஷமாக பல வகையான நாட்டு மாடுகள், நாட்டு மாடுகள்லேருந்து வர்ற பால் தவிர்த்து, பால் மட்டும் இல்லாமல் சாணம் அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணாங்க, ஒரு கோமியம் நிறைய யூஸ் பண்ணாங்க, அது வேளாண்மைக்காகவும் சரி விவசாயத்துக்காகவும் சரி வீட்டு உபயோகத்துக்காகவும் சரி. ஸோ அதெல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க, அந்த பயன்பாடு நிறுத்தினால தான் இந்த மாடுகள் அழிஞ்சிட்டு வருதுன்னு கண்டுபிடிச்சு திரும்ப அந்த பொருட்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காகவும் இந்த மாடுகள் பத்தின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், அதுவும் முக்கியமாக அர்பன் பாப்புலேஷனுக்கு. ஏன்னா நான் சிட்டியில் வளர்ந்தனால மாடுகளும் எனக்கும் கனெக்டே இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு இருக்கிற ஒரு கனெக்டாக இங்கே இருக்கிற சிட்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்கும், நார்மலாக வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்னால் அவங்களுக்குலாம் இந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்காக சிட்டிக்குள்ளே வச்சு வளர்த்துட்ருக்கோம் சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 மாடு நம்ம சிட்டிக்குள்ளேயே வச்சுருக்கோம். வச்சுருக்கீங்க. இப்போ முதலாக ஒரு 2 மாடு வாங்கினீங்க இல்லையா? ஒரு மாடு கன்று வாங்கினீங்க இல்லையா? அது வந்து என்ன நாட்டு இனம், இப்போ எத்தனை வகையான நாட்டு இனம் உங்ககிட்ட இருக்கு மேடம்? முதல்ல நம்ம வாங்கும் போது மாடு பற்றியே தெரியாது. நாங்கள் வந்து ஒரு ஹரியானி பிரீட் வாங்கினோம். அந்த ஹரியானி பிரீட் அதோட கண்ணோட கொண்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் அப்போ வந்து பால் மட்டும்தான் பயன்பாடுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வீட்டு உபயோகத்துக்காக நல்ல பசு பால் குழந்தைக்கு கொடுக்கணும், வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த பசுவை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பிரீட்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ நெட்டில் நம்ம பார்க்குற போது நார்த் இந்தியன் பிரீட்ஸை பற்றி தான் நிறைய டீட்டெயில் கிடச்சிது. அப்போது அதெல்லாம் நம்ம வாங்கினோம். கிர், தார்பார்க்கர், சாஹிவால், அதுக்கப்புறம் ராட்டி, இந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமைஞ்சது நாங்களும் வாங்கினோம். அப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஏன் நீங்கள் தமிழ்நாடு இனங்களை வந்து வாங்கவில்ல, அவங்கள ஏன் பராமரிக்க மாட்டேறீங்கன்னு. அப்போ தான் எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன இனம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது வந்தது. ஏன்னா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போ ஆரம்பத்தில் அந்த காங்கேயம் வந்து ஒரு மாதிரி ஒரு வீரியமான காளைகளை பற்றி சொன்னோன்னே எங்களுக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்க, அந்த மாடெல்லாம் வீட்டில் வச்சுனிங்கன்னா மாடு வளர்க்குற ஆசையே போயிடுங்க உங்களுக்கு, உங்களுக்கு அதை முதல்ல புதுசாக வாங்குறவங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவோம். நாங்கள் அது ஒரு பயத்தில் கொஞ்சம் ஒதுங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இவ்வளோ மாடு இருக்குதுலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் வந்து இந்த தமிழ்நாட்டு இனங்களை வாங்க ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு காங்கேயம் வாங்கினோம், அதுக்கப்புறம் சித்தூர் குட்டை, அப்புறம் சிவகங்கை குட்டை, தஞ்சாவூர் குட்டை, துரிஞ்சல், திருவண்ணாமலையோட துரிஞ்சல், காஞ்சி குட்டை அஃப்கோர்ஸ், அதெல்லாம் நம்ம கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த ஆந்திரா பார்டரில் இருக்கிற புங்கனூர், இந்த பக்கம் இருக்கிற வெச்சூர், அந்த மாதிரி சில பிரீட்ஸ் எல்லாமும் வாங்கினோம். இப்போ கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 20 மாடு இனங்கள் இருக்குது. 20 வகையான நாட்டு மாடுகள். 100 மாடு இருக்குது. ஆமாம், 100 மாடு. ஒன்லி நாட்டு மாடு மட்டும் இருக்கா இல்லை வந்து மற்ற வகை மாடு இருக்கா? கலப்பின மாடுகள், கன்றுக்குட்டி கூட நம்மகிட்ட கலப்பின கிடையாது. முற்றிலுமே நாட்டு மாடு மட்டும்தான். காளைகள் நிறைய வச்சுருக்கோம். நாட்டு காளைகள் தான், அந்தந்த இனத்துக்கான காளைகள் நம்ம கிட்ட ஒரு காளையாவது மினிமம் இருக்கும். ஒரு சில வகையில் ஒரு 2-3 காளைகளும் நம்ம கிட்ட இருக்கு. அதனால வந்து எல்லாமே நாட்டின பசுக்கள், காளைகள், ஒரு காளையை கூட நம்ம வெளியே அனுப்புறது இல்லை. ஏன்னா இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், சினை ஊசி மூலியமாக தான் வந்து கண்ணு பிறக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா காளைகளும் வச்சிருக்கோம். அதை தவிர காளைக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியே கொடுத்துருவாங்க. ஆனால் வெறும் தீவன செலவு மட்டும் பண்ணால் கூட நாங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த தீவனத்துக்காக ஒரு டொனேஷன் வாங்கியாலும் அந்த காளைகளை பராமரிச்சுட்டு வரோம், வெளியே அனுப்புறது இல்லை. ஏன்னா முந்தி காலத்தில் வந்து மாட்டு வண்டிக்கு பயன்படுத்தினாங்க, உழவுக்கு பயன்படுத்தினாங்க, அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்கு வந்து இந்த காளைகள் பயன்பாட்டில் இருந்தது. இப்போ எந்த பயனுமே இல்லைங்கிறதுனால காளைக்கன்று பிறந்தாலே வந்து இது ஒரு தேவையில்லாதுங்கிற மாதிரி பெரும்பாலானோர், ஒரு 5% போக மீதி 95% வந்து காளை பிறந்துச்சுனாலே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா காளைகளையும் நம்ம கிட்ட பிறந்துச்சுன்னா இங்கே பராமரிப்பு கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும்
சேல்ஸே பண்ணுறதில்லை பண்ணுறதில்லை. இப்போ உங்கள் பண்ணையில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் வந்து நீங்கள் கறக்குறீங்க? இதுதான் சார் இப்போ நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. நம்ம அதை பண்ணையா நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு மாட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 7-8 லிட்டர் பால் இருந்தால் தான் அதை வந்து ஒரு பால் பண்ணைன்னு வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற 100 மாட்டுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு பால் பண்ணைன்னா மினிமம் ஒரு 500 லிட்டர் இல்லாமல் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 லிட்டர் பால் மட்டும்தான் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம கறவை இல்லாத இனங்களை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போது பார்த்ததே என்னென்னா நாட்டு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது வருதுன்னோடனே ஏன் அழிஞ்சிட்டு வருதுன்னு போது இந்த மாதிரி இனங்களில் பால் ஜாஸ்தி இருக்காதுமா, எல்லாரும் பால் தானே வாங்குறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு காளைங்க புங்கனூர் இனத்தை சேர்ந்தது, ஆந்திரா பார்டர். இப்போ அந்த பசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு சிவகங்கை வட்டாரத்து மாடு. அதில் பார்த்தீங்கன்னா காம்பே சின்னதாக இருக்கும், அதில் நமக்கு பாலே எதிர்பார்க்க முடியாது. கண்ணு போட்டாலே அதுக்கு வந்து ஒரு 200-300 ml பால் தான் கிடைக்கும். அப்போ இந்த இனத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த வட்டாரத்து மக்களை இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு ஒரு வருமானம் கிடையாதுங்கன்ட்டு அதை வந்து விருப்பப்படுறதில்லை. அப்படியே அந்த இனங்கள் அழிஞ்சிட்டு வருது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மாடுகளோட சாணத்துலேருந்து பொருட்கள் தயார் பண்ணுறோம். சாணத்துலேருந்து ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, சாணம் வச்சு வாசல் முழுகுவாங்க, விரட்டி தட்டுவாங்க. அந்த விரட்டியை வந்து என்ன பண்ணுவாங்க, அடுப்பெரிக்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த அடுப்பெரிக்கிற சாம்பலில் தான் வந்து அவங்க அந்த சாம்பலை வந்து பல்பொடியாவோ பாத்திரம் தேய்க்கிற பொடியாவோ யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தென்பாண்டி ரகம், தென்பாண்டி மாடு இது. இது இது வந்து இதுலெல்லாம் நம்ம என்ன பால் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த ரகங்களில் வந்து இந்த சாணத்தை பெரும்பாலும் பயன்பாட்டில் கொண்டு வரும். நீங்கள் வளர்க்கக்கூடிய மாட்டெலாம் வந்து பால் சுரப்பு என்பது குறைவாக இருந்தாலும் சாணத்து மூலமாக ஆமாம் உணவுப் பொருளை தயாரிக்கிறீங்க. ஆமாம், உணவுப் பொருட்கள்னு சொல்ல முடியாதுங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள்னு சொல்லலாம். அதாவது நம்ம காலையில் பல் தேய்க்கிறதுலேருந்து, பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து, அப்புறம் நம்ம வந்து வீட்டு தோட்டத்துக்கான உரம்கள்லேருந்து, அப்புறம் கொசுவத்தி சுருள் வரைக்கும் நம்ம வந்து இந்த சாணத்துலேருந்து தயார் பண்ணுறோம். இது வந்து தென்பாண்டி ரகம் மாடுங்க, அந்த தென்பாண்டி அந்த வட்டாரத்துல இருந்து வரக்கூடியது. இது வந்து நம்ம கேரளா பார்டரு இந்த புங்குனூர் வகைன்னு சொல்லுவாங்க, அகலமா இருக்கும் அதோட நெற்றி. சில பேர் வந்து இந்த குட்ட ரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100,000 ஆகுது குட்ட ரகம், ஆனால் வந்து வேறு குட்ட ரகத்தை கூட புங்கனூர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கணும், ஃபோர் ஹெட் வந்து நல்ல ப்ராடாக இருக்கணும். இது வந்து இந்த புங்கனூர் ரகம். அந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா வெச்சூர், ஆமாம் வெச்சூர்னு கேரளா சைடு வரும். இது வந்து ஃபுல்லி க்ரௌன் கவு, இதுக்கு மேலே அதுக்கு வளர்ச்சி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தான் உயரம் இருக்கும், அதில் பெருசாக பாலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. வர ஆனால் வரக்கூடிய ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபேட் கண்டென்ட்டும் நல்ல ஒரு சத்தான பாலாக இருக்கும். அந்த மாடு பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஏரியாவோட குட்ட ரகம், ஆமாம் வெள்ளநாக்கம். அது இதுவும் வந்து சிவகங்கை ப்ரீடு, இதுலேயும் பெருசாக பால் எதிர்பார்க்க முடியாது. நீங்களே பார்த்தீங்கன்னா மடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னதாக இருக்கும், இதில் அவ்வளோதான் குட்டையான ரகம் தான் சிவகங்கை மாடுங்க. இது வந்து கேரளா ரகம், ஆமாங்க. இது வந்து தாய்ப்பசு, அது கன்று. இப்போ இது வந்து இந்த ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதே ஒரு கண்ணுக்குட்டி அளவு தான் இருக்கும், ஆனால் இது ஒரு தாய்ப்பசு, அவங்களோட கன்று குட்டி அது. ஸோ இதில் வந்து இப்போ மேக்சிமம் பால் கண்ணுக்கே சரியாக இருக்கும், நமக்கு கறக்கிறதுக்கு பெரும்பாலும் நமக்கு வந்து ஒரு பால் கிடைக்காது. ஸோ இது வந்து கேரளாவை சார்ந்த குட்டு ரகம். இது வந்து சிவகங்கை தான் சார், அது சிவகங்கை தான், ஆமாம் அது சித்தூர் குட்டைங்க. ஆ சித்தூர் குட்டைங்க. இது பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃபோர் ஹெட் வந்து புங்குனூர் அளவு ப்ராடாக இருக்காது. அதே மாதிரி இதுவும் குட்டை ரகம்னாலும் அந்த கால் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கும், இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ சித்தூர் ரகத்துக்கும் புங்குனூருக்கும் கொஞ்சம் மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அந்த ரெண்டு வகை மேடம் இவங்கெல்லாமும் வந்து அந்த சவுத்து தமிழ்நாடு பிரீட்ஸ் தான். இது வந்து புலிசாரைன்னு சொல்லுவாங்க, இந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு கோடாக போட்டிருக்கு இல்லையா, இது வந்து புலிசாரைன்னு சொல்லிட்டு இந்த கலருக்காக இப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக முக்கியமாக இவங்களை கொண்டு வந்தோம். இது வந்து காளை மாடு, ஆமாம் இவங்க காளை மாடு. அது மேடம் அது பசுங்க, ஒரு 3 கன்று பசு இது. நமக்கு பார்த்தா அப்படி தெரியாது, ரொம்ப சின்ன ரகமாக இருக்கிறதுனால இது ஒரு 3 கன்று போட்டாச்சு. இதுவும் வந்து சிவகங்கை பெல்ட் தாங்க, ஆமாம். அங்கே ஒரு புங்கனூர் இருக்கு, அங்கே உள்ள ஒரு புங்கனூர் இருக்கு. இது எல்லாமும் சிவகங்கை தான், அதை திரும்ப திரும்ப சொல்லணுமான்னு பார்த்தேன் நான். அதே தான் அது ஒரே வகை தான், ஆமாம். சரி ஓகே மேடம், அடுத்து சாணத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து பால் வந்து குறைவான சுரப்புள்ள மாடை தான் நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்க, ஆமாங்க. முக்கியமாக வந்து மாட்டிலேருந்து சாணத்தை எடுத்து அது மூலமாக தான்
பல்வேறு பொருட்களும் போடும்போது நமக்கு இந்த நல்ல தரமான சாணம் கிடைக்கும். அப்போ இது மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்கும் போடக்கூடிய சாணம் வந்து வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் நிறைய இருக்கு. நீங்க வந்து ஜென்ரலா ரோட்ல போகும் போதும் பார்க்கலாம். முக்கியமா தீவனம் முக்கியமான வித்தியாசம். ஏன்னா நம்ம சும்மா இந்த குப்பையில சாப்பிட்டுட்டு இருந்தாலோ இல்ல பால் சுரப்புக்காக நிறைய தீவனம் கொடுப்பாங்க. இந்த தீவனம் போட்டா பால் நிறைய வருங்கன்னு. அப்போ அதோட சாணம் பாத்தீங்கன்னா அது பால் நிறைய கொடுக்கறதுக்காக கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து சாணத்துல வந்து உங்களுக்கு குவாலிட்டி போயிடும். ஒரு மாடோட ஹெல்த்தே வந்து அந்த சாணத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சாணம் வந்து கெட்டியா இருக்கணும். இந்த மாதிரி சாணத்தில் தான் நம்ம வந்து பொருட்கள்லாம் தயார் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கீழே விழுந்த சாணம் தான். கீழே விழுந்த சாணத்துலேருந்து இந்த பொருட்கள் தயார் பண்ணலான்னு இருக்குது. ஒரு வெரைட்டியோ இல்லை ஒரு பாத்திரம் துளக்கிற பொடியோ அதெல்லாம். அதுவே நான் வந்து மருந்து பொருட்கள் நிறையா பண்ணுறோம். அதுக்கெல்லாம் வந்து சாணம் கீழே விழாமல் நம்ம வந்து காலையில் போடும்போதே எடுத்துருவோம். ஸோ இந்த சாணம் கலெக்ஷன்லேயே வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் எந்த பொருள் தயார் பண்ணுறோம், எந்த மாட்டிலேருந்து எடுக்கிறது, எப்படி தயார் பண்ணுறோங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். கோமியம் என்ன பண்ணுறேன்? அந்த கோமியத்தை வச்சும் பொருட்கள் தயார் பண்ணுறோம். அதாவது உரங்கள்லாம் நிறையா தயார் பண்ணுறதுக்கு கோமியம் தேவைப்படுது. ஃபர்டிலைசர் இப்போ கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபர்டிலைசர் ஒரு கேட்டகரிங்க. ஃபர்டிலைசர் தவிர பூஜா பொருட்கள், அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள், மருந்து தயாரிக்கிறோம், பெயிண்ட் வரைக்கும் இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபர்டிலைசர்ஸ்க்கு நிறையா வந்து கோமியம் தேவைப்படும். அதே மாதிரி பூஜை பொருட்களில் வந்து வீட்டில் தெளிப்பாங்க, கோமியம் தெளித்தா நல்லது, துஷ்ட சக்தி வராதுன்ட்டு. அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து கோமியம் வச்சே வந்து ஃப்ளோர் கிளீனர் பண்ணுறோம். லெமன் கிராஸ்லாம் போட்டு அது உங்களுக்கு கரப்பாம்பு வச்சு பூச்சியெல்லாம் வராமையும் இருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கோமியம் நம்ம ஆட் பண்ணுறோம். மெடிசன்ஸ்க்கு கோமியம் நிறைய தேவைப்படுது. இது வந்து நம்மளாக சொல்லலை, இது வந்து கோமியம் சாப்பிட்றது வந்து ஒரு மெடிசன்கிறது வந்து நம்மளோட ஆயுர்வேத இதுலேயே டெக்ஸ்ட்லேயே இருக்குது. ஆயுர்வேத முறைப்படி எப்படி வந்து மருந்துகள் தயார் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் பிரகாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக பண்ணலை, இதெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களா இயற்கையான முறை. ஆமாம், அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இவங்க பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இரவத்தங்க இறந்தாலும் வெரைட்டி வச்சு தான் எரிப்பாங்க. இவ்வளோ ஒரு நல்ல விஷயம், ஒரு பத்து பேர் கூடுறாங்கன்னா கூட ஒரு வெரைட்டி வச்சு ஒரு ஹோமம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெரைட்டி எரிக்கிற பழக்கம் வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் திரும்ப கொண்டு வரோம். ஏன்னா இப்போ அந்த ப்ராசஸ் எதுவுமே இல்லை. வீட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற அகர்பத்தி கூட வந்து நிறைய கெமிக்கல் பேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது இப்போ ஒரு ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா கெமிக்கல் பேஸ்டு அகர்பத்தி யூஸ் பண்ணுறதுனால கூட கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த நேச்சுரலாக சாணத்தில் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையான பொருட்களும் நம்ம இதில் தயார் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். சாணத்தில் மட்டுமே நீங்கள் எத்தனை வகையான பொருட்களை தயாரிக்கிறீங்க மேடம்? மேக்ஸிமம் ஒரு 30+ ப்ராடக்ட்ஸ் வந்து வெறும் சாணத்துலேருந்து, அதாவது பாலே இல்லாமல். அதை பஞ்சகவ்யம்னு சொன்னீங்கன்னா சாணம் கோமூத்திரம் பால் தயிர் நெய். அப்போ அந்த பால் தயிர் நெய் இல்லாமல் வெறும் சாணம் கோமியம் வச்சே ஒரு 30 வகையான பொருட்கள் தயார் பண்ணுறோம். பஞ்சகவ்ய பொருட்களாகவும் பால் சார்ந்த பொருட்களாகவும் ஒரு 20 பொருட்கள் தயார் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சது. அதை தவிர சர்வீசஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மாடு சார்ந்த விஷயங்களை விழிப்புணர்வு கொடுக்கறது. அதுக்காக அவேர்னஸ் இவெண்ட்ஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வருவாங்க. இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த அத்தனை இனங்களையும் அவங்க வந்து நம்ம வகைப்படுத்தி காட்டுறது. இப்போ நீங்கள் இன்னும் பள்ளிக்கரணையில் பார்த்தீங்கன்னா காது நீளமாக இருக்கக்கூடிய மாடு, பெரிய கொம்பு இருக்கிற மாடு, காங்கேயம், ஹல்லிக்கர், அந்த மாதிரி வேரியஸ் பிரீட்ஸ், துரிஞ்சல், இதெல்லாம் வந்து காண கிடைக்காத சில பிரீட்ஸ் எல்லாம் இருக்குது. துரிஞ்சல், ஹல்லிக்கர் எல்லாம் இவங்க எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு, தொட்டி பேசி பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அதை தவிர வந்து இந்த பிரீட்ஸை பற்றி சொல்கிறத தவிர இந்த கண்ணுக்குட்டிஸ் ஈவெண்ட், குழந்தைங்களாம் வந்து இந்த கண்ணுக்குட்டியோட விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இதுவும் தவிர வந்து அவங்க இடத்துக்கே பசுவையும் கண்ணையும் கூட்டிகிட்டு போகிறது. சில பேர் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கையில் கோ பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மாடு கண்ணு கொண்டு போகிறோம். அதை தவிர வந்து இந்த விதை திருவிழா, வேளாண் திருவிழா, மரபு சந்தை அந்த மாதிரி இடங்களுக்கும் வந்து மாடுகளை வந்து ஒரு டிஸ்பிளேக்காக கூட்டிக்கிட்டு போய் இது பண்ணுறோம். அதை தவிர சில பேர் வந்து ஒரு தீம்டு பர்த்டே பார்ட்டிஸ்லாம் இப்போ நடக்குது. அப்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற போது ஒரு 2-3 கண்ணுக்குட்டியை கொண்டு போய் அவங்க ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு கிரௌ டிரைவர்ஸுக்கு அப்படி தான் கேட்டாங்க, ஒரு 3-4 கண்ணுக்குட்டி கொடுத்துருங்கன்ட்டு. அப்போ அந்த வந்தவங்கள்லாம் கண்ணுக்குட்டியோட விளையாடுறதுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி காமிச்சோம். அப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அப்போது அந்த கண்ணுக்குட்டியோட விளையாடுற வாய்ப்பு. அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து மாடு கண்ணை நம்ம அவங்க இடத்துக்கே கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா நமக்கு வேணுங்கிறது வந்து
ஒரு பாண்டிங் கொண்டு வரணும். மக்களுக்கு வந்து மாடோட இருக்கிற ஒரு பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அவங்க நம்ம இடத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை அவங்க இடத்துலையே நம்ம கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணுறதுனாலும் சரி அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர வந்து இந்த மாதிரி காலேஜஸ் ஈக்கோ கிளப்லாம் நடக்குது. எல்லா காலேஜ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கோ கிளப்னு இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் வந்து இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்களோட அந்த ஈக்கோ கிளப்புக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கோ அவங்க எங்கள் இடத்துக்கு வந்தாலும் சரி, நிறைய காலேஜஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஏஎம் ஜெயின் காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க, சாய்ராம் சித்தா காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க, அந்த மாதிரி பல காலேஜஸ்லேருந்து வந்து நம்மளை விசிட் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய கம்பெனிஸ்லேருந்து வந்து ஈவெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, மாடுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கெல்லாமும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பால் கோமியம் சாணத்திலிருந்து ஒரு 50 மேற்பட்ட ஒரு பொருட்களை தயாரிச்சு வரீங்க இல்லையா? ஆமாங்க, எல்லாமே இயற்கையான முறையில் தயாரிக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ வந்து மாட்டுக்கு போடக்கூடிய தீவனங்களை எப்படி நீங்க வாங்குறீங்க? அது எப்படி மேடம்? அதுவும் இயற்கையான தீவனங்கள். அது எங்க இருக்கு தீவனம்? அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வைக்கோல் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட வைக்கோல் அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, மாடுக்கு அடர் தீவனம்னு ஒன்று கொடுப்பாங்க, பசுந்தீவனம் கொடுப்பாங்க, அதை தவிர இந்த உலர் தீவனம் காஞ்சது வைக்கோல் கொடுப்பாங்க. ஸோ அடர் தீவனம் பாத்தீங்கன்னா அவள் பாரம்பரியமாக கொடுத்துருந்தது இந்த பருத்திக்கட்டை புண்ணாக்கு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் மாதிரி சின்ன சின்ன பெல்லட்ஸ் வந்துருச்சு. அந்த பெல்லட்டில் அவங்க என்ன கலக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்கிறதுனா, பாலை வந்து நிறையா இன்க்ரீஸ் பண்ணும், எங்களோட தீவனம் கொடுத்தா பாலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி தீவனங்களுக்கு போகிறது இல்லைங்க. ஏன்னா பாலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தீவனம் நமக்கு தேவை கிடையாது. அந்த மாட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம உளுத்தம் போட்டு, துவரம் போட்டு, இந்த புண்ணாக்கு வகைகள், தவிடு வகைகள், இதெல்லாம் நம்மளே வாங்கி மிக்ஸ் பண்ணுறதுக்கு, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி அதை தான் நம்ம வந்து முக்கியமாக மாடுகளுக்கு கொடுக்குறோம். அப்போது பால் உற்பத்திக்காக கொடுக்கக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறோம். இன்னொன்று என்னென்னா, இப்போ எங்கே பார்த்தாலும் மாடு வந்து குப்பை தொட்டியிலலாம் மேய்ஞ்சிட்ருக்கும், வெளியில் ரோட்லலாம் இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி விடுறதில்லை. பள்ளிக்கரணை இடம் கொஞ்சம் நல்ல பெரிய இடங்கிறதுனால மாடு அங்கே ஃப்ரீயாகவே ஒரு ஒரு ரோமிங்கில் இருக்கும். இது வந்து இங்கே நம்ம உள்ளதான் வச்சுருக்கோமே தவிர வெளியே விடுறதில்ல. முக்கியமாக என்னென்னா, அது போய் குப்பைகளில் வாய் வச்சிடக்கூடாது, கண்ட தேவையில்லாததை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சமைத்த பொருட்கள் நம்ம கொடுக்கறதில்ல. சில பேர் வந்து இன்றைக்கி மீந்து போச்சு, நாளைக்கு அந்த மாட்டுக்கு வச்சிடலான்வாங்க. நாங்கள் ஒரு சமைத்த பொருளோ இல்லை வீணாக போகக்கூடிய பொருட்களோ மாடுகளுக்கு கொடுக்கறதில்ல. ஏன்னா இதில் மருந்து முதற்கொண்டு நம்ம தயார் பண்ணுறதுனால மாடுக்கு கொடுக்குற தீவனத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ வந்து ஊசி போடுற பழக்கம் நிறையா இருக்குது. அதாவது மாடு 4-5 தான் பால் கறக்கும். 5-6 மாசத்துலேருந்து சும்மா வச்சு ஒரு மாடை நம்ம தீவனம் போட முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது பால் கறக்கிறதுக்கான ஊசி போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அதுக்கு வந்து இயற்கையாக சுரக்காமல் செயற்கையாக பால் சுரக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன். அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறதுனால நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. அதை வந்து ஒரு பால் பண்ணை வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சும்மா மாடை வச்சு எப்படி தீவனம் போடுறது, அதனால் ஊசி போட்டு பால் கறக்கிறதுங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. இப்படி தான் ஊசி போட்டு பால் கறக்கிறாங்க, நமக்கு நல்ல பால் வேணும் நம்ம குழந்தைக்குன்னு நம்ம பார்க்கும்போது எங்கேருந்து வாங்கினாலும் இந்த கலப்படம் இருக்கும், நம்மளே மாடு வச்சுருந்தால் தான் சுத்தமான பால் கிடைக்குங்கிறதுனால தான் ஆரம்பித்தோம். அதனால் ஸோ இந்த ஊசி போட்டு பால் கறக்கிற பழக்கம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. அதே மாதிரி சினை ஊட்டல், நீங்கள் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட காளைகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நேச்சுரல் ப்ரீடிங் தான் எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த ப்ரீடு மேக்ஸிமம் ப்ரீட் பண்ணிவிடுவோம். அதை தவிர வந்து மாடுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டுடுச்சு அப்படின்னா மேஜர்லி கை வைத்தியம் தான் பண்ணுறது. இயற்கை வைத்தியம், கை வைத்தியம், ஒரு சோத்துக்கட்டாயோ இல்லை வெத்தலையில் கிராம்பு மிளகுலாம் போட்டு உப்பு போட்டு கொடுக்குறதோ, அந்த மாதிரி முக்கியமாக இயற்கை வைத்தியம் தான் பண்ணுறோம். இந்த பஞ்சகவியத்தையும் மாடுக்கு நம்ம கொடுத்து வைத்தியம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து முதல் கட்ட முயற்சியாக பண்ணிடுறோம், இயற்கையாக பண்ணிடுறோம். ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், வேறு வழியே இல்லை, இந்த மாடுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு அலோபதி மெடிசன் கொடுக்க வேண்டி வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கொடுப்போம். ஆனால் அந்த டைமில் கறக்கிற பாலை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் அந்த டைமில் வந்து அந்த ஒரு பால் கறந்துட்டோம் யூஸ் பண்ணணும்னு நினச்சா அந்த இந்த இயற்கை உரம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதில் தான் நம்ம போடுவோம். ஏன்னா அது ஃபெர்மெண்ட் ஆகிடுது அப்படிங்கிறனால. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இது வரைக்கும் ஒரு தடவை தான் வந்திருக்கு. அந்த மாதிரி மேஜர்லி நம்ம வந்து கை வைத்தியத்துலேயே மாடுகளை சரி பண்ணிடுறோம். எந்த ஒரு அலோபதி மெடிசன்ஸும் கொடுக்கறது இல்லைங்க. எங்களுடைய ஜெம்டி நேயர்களுக்காக உங்களுடைய மாட்டு பண்ணை குறித்தும், பண்ணையில இருந்து பால் மற்றும் சாணத்திலிருந்து உப்பு செய்யக்கூடிய பொருட்கள் குறித்து விரிவான தகவல் அளித்தமைக்காக ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இது மூலமா இந்த நிறைய பேருக்கு இந்த நாட்டு மாடு பத்தின ஒரு விழிப்புணர்வு கிடைக்குங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நன்றி. நேர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபாலன்.